بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. صدق الله العظيم. எல்லாருடைய கிருபையால் இன்றைக்கு ரமலான் பிறை 17வது இரவு பத்ரு சுகதாக்களுடைய நினைவு நாள். ஆண்டுதோறும் இந்த இரவில் பத்ரு போர் குறித்து, அந்த போரினால் உம்மத்திற்கு கிடைத்த பயன்கள் குறித்து, அந்த போரிலே இருந்து இந்த உம்மத்து என்ன பாடமெல்லாம் படிக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் ஒரு நினைவூட்டும் இரவு இந்த இரவு. இஸ்லாமிய வரலாற்றில் பத்ரு மட்டுமல்ல, எல்லா யுத்தகலங்களுமே தற்பாதுகாப்பு அடிப்படையிலே செய்யப்பட்டவை. வம்பாக ஒரு இடத்துல போய் போர் செய்து அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பதோ, அங்கே ஆட்சியை நிறுவுவதோ, ஒரு சர்வாதிகார பாணியில் நடந்து கொள்வதோ இஸ்லாமிய போர்களின் அடிப்படை அதுவல்ல. பொதுவாக அரசர்கள் எல்லாம் போர் செய்தால் நாடு பிடிப்பதற்காக போர் செய்வார்கள். தன்னுடைய ஆளுமைக்கு கீழே அடுத்தடுத்த நாடுகளையும் சேர்த்து கொள்ளுவதற்காக, நிலப்பரப்பை அதிகப்படுத்துவதற்காக இப்படியெல்லாம் போர் செய்வார்கள். இஸ்லாமிய போர்கள் அந்த தரத்தில் அல்ல. ஒன்று, வம்புக்கு வந்தவனிடத்திலே சண்டை போடுவதாக இருக்கும், அல்லது அவன் வம்பு செய்ய போகிறான் என்று தெரிகிற போதே அவனை தாக்குவதாக இருக்கும். நன்றாக தெரிந்தால், அதாவது பாம்பு வந்துருச்சுன்றது வந்து கடிச்ச பிறகு அடிக்கிறது முட்டாள்தனம் அல்ல. வந்துருச்சு பாம்பு, வேற வழி இல்லை, அடிச்சுதான் ஆகணும். இல்லை அது வரட்டும், மேலே வந்துடட்டும், ஊறட்டும், கடிக்கட்டும்னு பார்த்தா இவன் இருக்க முடியாது. ஏதாவது உடலில் ஏற்படுகிற ஒரு கொப்பளம், மருத்துவம் பார்த்து சரி செய்ய வேண்டுமே தவிர உறுப்பையே எடுக்கிற அளவுக்கு நிலைமை போக முதல்ல விடக்கூடாது, முன்னாடியே மருத்துவம் பார்க்க வேண்டும். எனவே கடிப்பதற்கு முன்னால் பாம்பை அடிப்பது போல், ஒரு காலை அல்லது விரலை எடுப்பதற்கு முன்னால் வைத்தியம் பார்ப்பது போல், இஸ்லாத்தின் சார்பாக நடைபெற்ற போர்கள் எல்லாம் இந்த அடிப்படையிலானவை. பத்ரும் அந்த வகையிலே உள்ளதுதான். முதன்முறையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமை ஏற்று போர் நடத்துகிறார்கள். பொதுவாக எல்லாவற்றிற்கும் முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற போது, போருக்கு மட்டும் நாம் வேறு யாரிடத்திலாவது போய் பாடம் படிக்க முடியாது, போரையும் அவர்கள் தான் நடத்த வேண்டும், அவர்கள் தலைமையிலே போர் நடக்க வேண்டும், ஒரு போரிலே எந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹ் தான் சொல்லித்தர வேண்டும். போரிலே நீங்கள் பெண்களை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, வயதானவர்களை கொல்லக்கூடாது, போரிலே அத்துமீறல்கள் கூடாது, போரிலே பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க கூடாது, பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்க கூடாது. எவன் எதிர்க்கிறானோ அவனோடு மட்டும் வாளோடு வாள், ஆயுதத்தோடு ஆயுதம், அவனோடு போர் செய்ய வேண்டும். இதுவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த போர் யுக்திகள், போர் நடைமுறைகள். எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹ் தான் சொல்லித்தர வேண்டும் என்றால், நமக்கு போர் முறைகளும் அவர்கள் தான் சொல்லித்தர வேண்டும். எனவே வாழ்க்கையில நபி பட்டம் பெற்று 15 ஆண்டுகள் வரை போரையே சொல்லித்தரல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாள் பிடிக்கும் அவசியம் ஏற்படுகிற போது வயசு 55. நாம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா திரும்ப 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 ஒரு பொய் சொல்றான் இல்லையா, வாளால் இஸ்லாம் பரவியது, இஸ்லாம் சண்டை போட்டு பரவிச்சு எல்லாத்தையும் அடிச்சு உதஞ்சு பரவிச்சுங்கிற மாதிரி. ஒருவர் வாழ்க்கை 63 வருஷம், 55 வருஷம் அவர்கள் ஆயுதம் தரித்ததே இல்லை. 55வது வயதில் தான் பத்ரு நடக்கிறது.
பத்ரின் போதுதான் ஆயுதம் ஏந்துகிறார்கள். பின்னாலே வர இருக்கிற சமுதாயம் எப்படி போர் செய்ய வேண்டும் என்று இவர்கள் ஹயாத்து முடிவதற்குள் சொல்லித் தர வேண்டும். இவர்கள் ஹயாத்து முடிவதற்குள்ளாக எதிரிகள் அழிக்கப்பட வேண்டும். அவர்கள் வம்பு செய்பவர்களை எதிர்த்து களமாட வேண்டும். இந்த பல்வேறு நோக்கங்களின் அடிப்படையில் தான் பதில் நடக்கிறது. கொஞ்ச நெஞ்சமாக அடி உதை அல்ல, ஏறத்தால 15 வருஷம், 13 வருஷம் மக்காவில், அடுத்து ஒரு 2 வருஷம் மதீனாவில். மதீனாவிற்கு போய் 2வது வருஷத்தில் தான் பதில் நடக்கிறது. இப்போ 15 ஆண்டு காலங்களாக ஒரு சமூகத்தோடு போராடி, சரி வேற ஊர்லயாவது போய் நிம்மதியா இருக்கலாம்னு போய் இருக்கும்போது, அந்த ஊரிலையும் இவன் விடமாட்டேன் என்று பம்பு கட்டுகிற போது, மல்லுக்கு நிற்கிற போது வேற வழி இல்லை, எதிர்த்து போரிட்டாக வேண்டும். ஒரு பிரம்மாண்டமான போர் நடக்கிறது பத்ர் போர். ஆண்டுதோறும் ஏன் சொல்லி கொடுக்கிறோம்னா, அடுத்த தலைமுறைக்கு பத்ர் என்பது அது அதனுடைய ஈரப்பதத்தோடு சொல்லப்பட வேண்டும். பத்ர் என்பது ஒரு ஆறாத வடுவாக இந்த உம்மத்தில் அடுத்த தலைமுறைக்கும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சும்மா ஒரு கற்பனை, பத்ர் இல்லைன்னா இஸ்லாம் இல்லை, பத்ர் இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற 200 கோடி முஸ்லிம்கள் இல்லை. பத்ர்னு ஒண்ணு இருந்து ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா உலகத்தில் எந்த நாட்டுக்கும் இஸ்லாம் போயிருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தையிலேயே சொல்றதுன்னா, அவங்களே சொன்னாங்க, அல்லாஹ் இந்த படை தோற்று விடுமானால், இந்த பத்ரில இருக்கிற இந்த படை அழியுமானால், உன்னை வணங்குவதற்கு பூமியில ஆள் இருக்காது, யாரும் இல்லை முஸ்லிம்கள். இத்தகலிக்கு ஹாதிகள் ஐசாபா துவாவுடைய வார்த்தை, யாருந்தா இந்த படை ஹலாக்காகி போய்விடுமானால், ஃபலா துஅபது அபதா, எந்த காலத்திலேயும் யாருந்தா நீ வணங்கப்பட மாட்டாய். அப்போ உன்னை வணங்குவதற்கு ஆள் வேண்டுமானால், அது பத்ருனுடைய வெற்றியின் மூலம் மட்டும்தான் சாத்தியம். இஸ்லாம் தழைத்ததற்கு, அடுத்த தலைமுறைக்கு இஸ்லாம் வந்ததற்கு, இன்னைக்கு ஒரு 1400 வருஷத்திற்கு பின்னாலே உலகத்தில் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடையாளங்களோடு வாழுவதற்கெல்லாம் காரணமானது அந்த முதல் போர், பத்ர் போர். அதனால்தான் அதனுடைய பசுமையான நினைவுகளை, பத்ரில மறக்க முடியாத பக்கங்களை தலைமுறைகளை தாண்டி சொல்லித்தர வேண்டும் என்பதற்காகத்தான் பேசுகிறோம். அதிலும் இஸ்லாமிய வரலாற்றில் பத்ர் மிக முக்கியமான போர். காரணம், எல்லா பெருந்தலைகளும் கலந்து கொண்ட போர். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய போரை சும்மா சொல்லி அனுப்புவார்கள் அல்லது கைடன்ஸ் பண்ணுவாங்க. களத்திலே இறங்கி நின்றது பத்ர் போர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போரிட்டது பத்ர் போர். 4 கலீஃபாக்களும் களத்தில் நின்றது பத்ர் போர். மதீனாவினுடைய பெரிய பெரிய ஆளுமைகளாக கருதப்பட்ட சாது மாதிரி எல்லாம் வன்பு போன்றவர்கள் எல்லாம் முன்னாலே நின்றது பத்ர் போர். இதற்கு பின்னால் எந்த போரிலும் இவ்வளவு பெரிய ஆளுமைகள் ஒரு களத்தில் ஒன்றாய் சேர்ந்ததில்லை. அவ்வளவு பேரும் சேர்ந்தார்கள் பத்ர் போரில். அதே போலத்தான் எதிரிகளிலும் மிக பலமான எதிரிகள் எல்லாம் பத்ர் போர்க்களத்தில் நின்றார்கள். அபூ ஜஹல் இருந்தான், உமையா இருந்தான், உத்துபா இருந்தான், ஷைபா இருந்தான். இஸ்லாமிய வரலாற்றில் வரிக்கு வரி, நொடிக்கு நொடி இவர்களெல்லாம் அத்துமீறியவர்கள், வரம்பு மீறியவர்கள், அல்லாஹுவின் எதிரிகள். இவங்க எல்லாரும் இதுக்கப்புறம் எந்த ஒரு போர்லேயே இல்லை. காரணம், இந்த போரிலேயே இவர்களின் கதை முடிகிறது. அப்போ இவர்கள் அத்தனை பேரும் ஒரே களத்தில் இவர்கள் ஒன்று சேர்ந்தது என்பது பத்ர் போர்க்களம் மட்டும்தான். எனவே பெரிய பெரிய தலைகள், பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது பத்ரினுடைய களம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ரசூலுல்லாஹுவுக்கு பத்ரை உத்தரவிட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷ்வரா செய்தார்கள். மதீனாவில் வைத்து மஷ்வரா, போர் செய்யலாமா வேணாமா? மக்காவிலே இருந்து ஒரு படை தயாராகி எதிரிகள் வருகிறார்கள்.
ஆயிரத்தி சில்லறை பேர் வருகிறார்கள், ஆயுதங்களோடு வருகிறார்கள், ஆடல் பாடலோடு வருகிறார்கள். ஒரு போருக்கு தேவையான முஸ்தீபுகள் எல்லாம் அவர்களிடத்திலே தயாராக இருக்கிறது. நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் தைரியம் இருக்கிறது, ஈமானிய நெஞ்சுரம் இருக்கிறது. 15 வருஷமாக நம்மை அடித்தவனை பழிவாங்கி விட வேண்டும் என்கிற துடிப்பு இருக்கிறது. இந்த உம்மத்தில் அன்றைக்கு இருந்த பிஞ்சிலிருந்து பெருசு வரை எல்லாருக்கும் இந்த வேகம் இருக்கிறது. போலாமா வேண்டாமா? மதினாவாசிகளோடு குறிப்பாக ஆலோசனை நடத்த வேண்டும். ஏன்னா ஒரு ஊருக்கு அண்டி வாழ போயிருக்கோம், அந்த ஊர்ல உள்ளவங்க இடம் வீடு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஊர்ல உள்ளவங்க போருக்கு வாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க இறக்கிறதுக்கு சாகிறதுக்கு வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி தானே. இப்போ அவர்களிடத்தில் ஆலோசனை செய்ய வேண்டும் என்று ஆலோசனை செய்தார்கள். அழகான பதிலை மதினாவாசிகள் கொடுத்தார்கள். மக்காவாசிகள் கூட அவ்வளவு வேகமாக பேசலை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து மஸ்வரா செய்கிற போது சொன்னார்கள், அழகான வார்த்தைகளை சொல்லி போருக்கு போலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. இரண்டாவதாக எழுந்தவர்கள் அதற்கு கத்தாதா ரதியல்லாஹு அன்ஹு. அவங்களும் எந்திரிச்சு போருக்கு போகலாம், நீங்கள் அணிவகுக்க சொன்னீங்கன்னா நாங்கள் அணிவகுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டாங்க. ஹஜரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு எழுந்து அல்லாஹுடைய பாதையிலே அணிவகுக்க நாங்கள் தயார் சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. எல்லாத்தோட வாக்கியமும் ஒரு ஒரு வரிதான். ஆனால் மதீனாவாசிகள்கிட்ட இருந்து தான் ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தது. அதில் ஒரு சின்ன வயசு சஹாபி சஅத் இப்னு முஆத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க இருக்கிற வயசுலேயே அவங்க கம்மி, 20 வயசுக்கு கீழே உள்ளவங்க. அவங்க எந்திரிச்சு சொன்னாங்க, நான் ஒட்டு மொத்த மதீனாவாசிகள் சார்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, நீங்கள் இவ்வளவு நேரம் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறது எங்கள் மேலே சந்தேகப்பட்டு தானே உட்காந்துருக்கீங்க, மதீனாவாசிகள் எங்கே வரமாட்டாங்களோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தானே உட்காந்துருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் முழுமையாக சம்மதம் தெரிவிக்கிறோம், ஒட்டுமொத்த மதீனாவாசிகளின் சார்பாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புகாரி ஷரீஃப் உள்ளிட்ட ஹதீஸ்ல எல்லாம் அவர் வந்து பத்ருடைய மஸ்வராவின் போது அவர் என்ன பேசினாரோ அது பூரா வருகிறது. அருமையான வாக்கியங்களை ரசூலுல்லாவிடத்தில் பேசினார். யாயுஹர் ரசூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, கத் ஆமன்னா பிக, நாங்கள் உங்களை கொண்டு ஈமான் கொண்டோம். வஸத்தக்னாக, நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை என்று நாங்கள் உண்மைப்படுத்தினோம். வஷஹீதுனாக அன்னமா ஜீத்த மிஹி ஹுவல் ஹக்கு, நீங்கள் கொண்டு வந்தது மட்டும்தான் உண்மை என்று உங்களுக்கு நாங்கள் சாட்சி சொன்னோம். இதற்காக எங்களின் பிரமாணங்களை எங்களினுடைய உறுதிமானங்களை உங்கள் கையில வைத்து நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொடுத்திருக்கிறோம். போர் என்று வந்துவிட்டால் நாங்கள் உண்மையாக இருப்போம், போரிலே புறமுதுகு காட்டாமல் முன்னாலே நின்று போர் செய்கிற போரின் பொறுமை எங்களுக்கு இருக்கிறது. வல்லாஹி, அல்லாஹுவின் மீது ஆணையாக, இதெல்லாம் அவர் பேசின வாசல். லபிஸ்தபரக்கு தபினா ஹாதல் பஹர், இதோ இங்கே இருக்கிற ஒரு கடலை காட்டி மதினாவாசிகளை நீங்கள் எல்லாம் மூழ்கி விடுங்கள் என்று நீங்கள் சொன்னால், கடலை கை காட்டி நீங்கள் அத்தனை பேரும் மூழ்கிவிட வேண்டும் என்று சொன்னால், லஹுதுத்தும் மா தகல்லஃப மின்னா ரஜுலு வாஹித், நாங்கள் எல்லாரும் மூழ்கி விடுவோம், எங்களில் ஒரு மதீனாவாசி கூட இந்த விஷயத்தில் பின்தங்க மாட்டார், பின்வாங்க மாட்டார், அத்தனை பேரும் நாங்கள் இறந்து போக தயார். லபிஸ்தஃபுரக்கு தபினா ஹாதல் பஹர், இந்த கடலை நீங்கள் கை காட்டினால். அப்போ முழுக்க முழுக்க மதீனாவாசிகளின் சார்பாக இருப்பவர்களின் இரத்தமெல்லாம் சூடாகிற அளவுக்கு போருக்கு போயே ஆக வேண்டும் என்கிற உத்வேகம் அந்த சபையில் ஏற்படுகிற அளவுக்கு பேசியது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பேசினதுக்கு அப்புறம் மஸ்வராவை முடிச்சிட்டாங்க, போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. பத்ரு என்கிற கிணறு இருக்கக்கூடிய இடம் மதீனாவிலிருந்து வெளியே
அந்த இடத்திற்கு முஸ்லிம்களும் வருகிறார்கள், காஃபர்களும் வருகிறார்கள். அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா குர்ஆனின் பல்வேறு இடங்களில் இந்த போரை சொல்லுகிறான். அல்லாஹுடைய வாசகத்தில் சொன்னால் பைனல் ஹக்கி வல் பாத்தில், ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையிலே நடைபெறுகிற போர், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் நடைபெறுகிற போர். பைனல் ஈமானி வல் குஃபர், ஈமானுக்கும் குஃபருக்கும் இடையிலே நடைபெறுகிற போர். யௌமல் ஃபுர்கான், பிரித்தறியும் நாள் என்று பத்ருடைய நாளுக்கு குர்ஆன் பேர் சொல்லுகிறது. அவர் பேசினதுக்கு அப்புறம் மஷூரா முடிச்சிட்டான், போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். பத்ர் என்கிற கிணறு இருக்கக்கூடிய இடம் மதீனாவிலிருந்து வெளியே, அந்த இடத்திற்கு முஸ்லிம்களும் வருகிறார்கள், காஃபர்களும் வருகிறார்கள். அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா குர்ஆனின் பல்வேறு இடங்களில் இந்த போரை சொல்லுகிறான். அல்லாஹுடைய வாசகத்தில் சொன்னால் பைனல் ஹக்கி வல் பாத்தில், ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையிலே நடைபெறுகிற போர், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் நடைபெறுகிற போர். பைனல் ஈமானி வல் குஃபர், ஈமானுக்கும் குஃபுருக்கும் இடையிலே நடைபெறுகிற போர். யௌமல் ஃபுர்கான், பிரித்தறியும் நாள் என்று பத்ருடைய நாளுக்கு குர்ஆன் பேர் சொல்லுகிறார். இரண்டு படைகளும் பொருதி கொண்ட நாள் என்று குர்ஆனில் சொல்லுகிறார். பல இடங்களில் வருகிறது. அல்லாஹ்வுடைய வாக்கியம் என்ன தெரியுமா? அதில்லா, நீங்கள் ஆக சிறுமையாக இருந்தீர்கள், அற்பமாக இருந்தீர்கள், நிராயுதபாணிகளாக இருந்தீர்கள். ஒரு போருக்கு தேவையான கவசங்களும் தளவாடங்களும் போர் ஆயுதங்களும் உங்களிடத்தில் இல்லாமல் இருந்தது. அல்லாஹு தஆலா அதற்கெல்லாம் உதவி செய்கிறார், எல்லா உதவிகளும் செய்தார். அன்பிற்குரியவர்களே, பத்ர் என்பது ஈமான் பெரியதா, ஊர் உலகத்தின் உறவுகள் பெரியதா என்று முடிவு செய்த நேரம். எல்லா உறவை விட ஈமானிய உறவுதான் ஆக பெரியது என்பதை முஸ்லிம்கள் களத்திலே நிரூபித்த தருணம் அது. எல்லாம் நிரூபித்தார்கள். தந்தையும் மகனும் போர் செய்கிறார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இங்க, இவங்களுக்கு பெத்த மகன் அப்துல் ரஹ்மான் அங்க, அபூ உபைதா என்ற ஒரு சஹாபி இங்க, சொந்த தகப்பனார் அங்க. சொந்த தகப்பனாரை வெட்டியும் போட்டார்கள், கொலை செய்து விட்டார்கள் பத்ரு போரில். முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு இங்க, அவர்களுடைய சகோதரர் அபு அஸீஸ் அங்க. நிறைய சொல்லலாம், முழுக்க முழுக்க உறவுகள். தந்தை அங்கே, சகோதரன் அங்கே, மைத்துனன் அங்கே. ஒரு குடும்பத்திற்குள், ஒரு வீட்டுக்குள், ஒரு தட்டிலே ஒரு காலத்தில் சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள் மார்க்கத்தின் பெயரால் அவர்கள் பிரித்து விடுகிற போது உலகத்தின் உறவுகளை எல்லாம் விட ஈமானிய உறவுதான் பெரிது என்று அவர்கள் நிரூபித்த தருணம் பத்ர் போர். அதாவது ஏதாவது ஒரு உறவு அப்படி இப்படின்னு வரும்போது மார்க்கத்தை தூக்கி எரிஞ்சிட்டு இன்னைக்கு அந்த உறவு தேவை என்று பின்னாலே போகிற எத்தனையோ பேரை துன்யாவில் பார்க்கிறோம். ஒரு பெண்ணுக்கு பெண்ணுக்கு பின்னால் போகிற ஆண், அல்லது ஒரு ஆணுக்கு பின்னால் போகிற பெண், அல்லது சொத்துக்காக சுகத்திற்காக என்றெல்லாம் மார்க்கத்தை விரிச்சு விடுகிற, மார்க்கத்தை விட்டு வெகு தூரம் போய்விடுகிற இந்த தலைமுறையை யோசித்து பார்த்தால் பத்ரிலே எந்த உறவும் சரியான உறவல்ல, ஈமானிய உறவுதான் பெருசு என்று நிரூபிக்க தரணும். நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை அப்துல் ரஹ்மான், அவங்க பின்னாடி இஸ்லாமிய பாக்கியம் பெற்றவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹுடைய மகன், அவங்க சொல்லுவாங்க, பத்ர்ல எனக்கு எதிரில் நீங்க இருந்தீங்க, எனக்கு தோதுவா நீங்க கிடைச்சிங்க, இருந்தாலும் தகப்பனாச்சேன்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ எனக்கு அந்த மாதிரி கிடைச்சிருந்தா நான் வெட்டியிருப்பேன்பா அபூபக்கர் ரழியல்லாஹு, நீ எனக்கு அப்படி கிடைக்கல. ஈமானிய உணர்வும் உறவுகளுக்கான உணர்வுக்கும் இடையில வேறுபாடு காட்டப்பட்டது அங்கேதான். முஸ்அபின் உமைர் ரழியல்லாஹு இந்த பக்கம், அவங்க சகோதரர் அபு அஸீஸ் அந்த பக்கம். போரெல்லாம் முடிந்து கைதிகளாக பிடிக்கப்பட்டு கைதிகளை கொண்டு போய் ஒரு இடத்துல வைத்திருந்தார்கள். ஆங்காங்க பேரிச்சம்பழ மரத்துல ஒவ்வொரு கைதியும் கட்டி போட்டிருந்தாங்க.
அந்த அபு அசீஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மரத்துல வச்சு ஒருத்தர் கட்டிட்டு இருக்கிறார், நல்ல கயிறு போட்டு கட்டிட்டு இருக்கார் அந்த கைதிய. சொந்த கூட பிறந்த அண்ணன் முசாப் இப்னு உமைர் அந்த பக்கம் போறாங்க. பெரிய பணக்கார குடும்பம், சொத்து சுகம் வேண்டாம் என்று எல்லாவற்றையும் உதறி தூக்கி போட்டு விட்டு இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் இவர்கள் முசாப் இப்னு உமைர். ஆனால் இப்போது கட்டப்படுகிற இவர்களுடைய சொந்த தம்பி கோடீஸ்வரர் கட்டிட்டு இருக்கிறார் ஒரு முஸ்லிம். அவரை இவர் அந்த பக்கம் கடந்து போறவரை சொல்றாரு, சுத்த வசகு, நல்லா இறுக்கமா டைட்டா கட்டு அப்படின்னு சொல்றாரு. அதிர்ச்சியா அந்த தம்பி அண்ணனை பார்ப்பான், மாத நல்லா கட்டு, காசு கொடுத்து விடுதலை ஆகிட்டு போட்டோம், அவங்க அம்மாட்ட நிறைய காசு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். சொந்த சகோதரனா இப்படி பேசுறது அப்படின்னு அந்த பாய் தம்பி கேட்பான். முசாப் இப்னு உமைர் சொல்லுவார், உன்னை கட்டிட்டு இருக்கிற ஈமான் கொண்ட மொமின் என் சகோதரன், நீ அல்ல. என்னை ஈமான் கொண்டதற்காக வீட்டை விட்டு நீங்கள் எல்லாம் துரத்தினீர்களே, நீங்கள் சகோதரர் அல்ல. உலகத்தில் இருக்கிற உறவை எல்லாம் விட ஈமானுடைய உறவுதான் மேல் என்பது நிரூபிக்கப்பட்ட தருணம் பதில் போகும். அதாவது அல்லாஹுவின் உதவி மட்டும் இல்லை என்றால் பத்ரு வெற்றி எல்லாம் சாத்தியமே இல்லை, ஜெயிக்கவே முடியாது. வாள் இல்லை, ஆயுதம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு ஒட்டகத்தில் மூணு பேர் டபுள்ஸில் ட்ரிபிள்ஸில் போகிறாங்க, எல்லாம் ஒன்றுமே இல்லை. உடைந்து போன வாட்களும் நொண்டியாகி போன குதிரையும் ஒட்டகத்தையும் வைத்து கொண்டு என்ன போர் செய்ய முடியும்? அனைத்து உதவியும் மறைமுக உதவி அல்லது வானத்திலிருந்து வந்த உதவி. வானத்தில இருந்து மலக்குகள் வந்தார்கள், வானத்தில இருந்து மழை வந்தது, வானத்தில இருக்கிற ரப்பிடம் இருந்து தூக்கம் வந்தது, வானத்தில் இருக்கிற ரப்பிடம் இருந்து எதிரிகளின் உள்ளத்திலே பயம் வந்தது. இது எல்லாமே நாம செய்யற வேலை இல்லை, நம்மளை பார்த்து எதிரி பயப்படணும். இது நாமளா உருவாக்க முடியாது, ரப்ப அந்த பயத்தை போட்டார். எட்டி பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வரை நிக்கிற மாதிரி காட்டணும், கொஞ்சம் தான் நிக்கிறாங்க. அவன் பார்க்கும்போது ரொம்ப கடைசி வரையும் நிக்கிற மாதிரி காட்டணும். பத்தாவது ஜிசுவனுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்து பார்த்தா தெரியும், இதில் தகை தும்பிக்கும் கதீலன்லுக்கும் பார்க்கறதுக்கு அப்படி பார்வையில பிரம்மாண்டமான ஒரு பயத்தை எதிரிகளுக்கு காட்டினான். இது நாம பண்ண முடியாது, அல்லாதான் பண்ண. போர்க்கள நாளில் நாம் முன்பும் பல முறை சொல்லி இருக்கிறோம், விடிந்தால் போர் என்கிற போது தூக்கம் வந்தது. விடிஞ்சா போர் இருக்கிறப்ப யாருக்காவது தூக்கம் வருமா? காலையில உனக்கு என்ன வேணாலும் நடக்கலான்னு நைட்டு நம்மளை கூப்பிட்டு சொல்லிட்டாங்கன்னா விடிய விடிய தூங்குவோமா? வீட்டுக்கு வெளியே ஒரே ஒரு போலீஸ் நைட்டாவே தூக்கம் வராது, எதுக்கு நிக்கிறாங்க, என்ன நிக்கிறாங்க? காலையில வாழ்வா சாவா யுத்தக்களம், நிம்மதியா தூங்குனாங்க. இது நாம் கொடுக்க முடியாது, நாம் எடுக்க முடியாது, ரப்பு தந்த தூக்கம். ஒரு மழை அன்றைக்கு தேவைப்பட்டது, அதிகாலையில் மழை பெய்தது, ரப்பு கொடுத்தது. மலக்குகள் வருகை தந்தார்கள், ஜிப்ரீல் வருகை தந்தார். முக்கியமான மலக்குகள் எல்லாம் அணிவகுத்து போர் செய்தது பத்ரு போர். குர்ஆன் மூணு இடத்தில் மலக்குகள் பத்ரிலே வந்ததை பேசுகிறது. ஆயிரம் மலக்குகள், பிறகு 3000 மலக்குகள், பிறகு அது 5000 மாறி 5000 மலக்குகள் களத்தில் இருந்த வரலாற்றின் ஒரே போர் பத்ர் போர் மட்டும். போர் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹாதா ஜிப்ரீலு ஆஹிதும் பிரஸி ஃபர்ஸி, அவருடைய குதிரையை பிடித்து கொண்டு இதோ ஜிப்ரீல் வந்திருக்கிறார், அலைஹி அதாத்துல் ஹர்ப், போர் ஆயுதம் தரித்து வந்திருக்கிறார். நார்மலா வரல, போர் ஆயுதங்களோடு வந்திருக்கிறார். இந்த காரணங்களால் தான் பத்ர் முக்கியத்துவம் பெறுகிறார். எத்தனை சஹாபிகள் சொன்னாங்க, நாங்க கையை ஓங்குவோம் தலை உளுந்துருவோம், மலக்குகள் வெட்டிடுவாங்க. மலக்குகள் வந்தது மட்டும்தான் அவன் தோத்ததுக்கு காரணம், நாம ஜெயிச்சதுக்கு காரணம். ரொம்ப முக்கியமான ஒரு விஐபி போருக்கு வரல, உங்களுக்கு தெரியும், அபு லஹப் ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா, போருக்கு வரல, ஊர்லேயே இருந்துட்டார், ஏதோ காரணம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி. ஆனாலும்
அங்கிருந்துட்டு அவருடைய எதிர்பார்ப்பு எப்படியாவது முஸ்லிம்கள் அழிக்க முஸ்லிம்கள் அழிக்கப்பட வேண்டும். போர் முடிஞ்சு எல்லாம் வந்தாங்க. வந்துட்டு இருக்கிறவங்கள்ட்ட ஊர் எல்லையிலேயே நின்று விசாரிக்கிறார். பத்ரு முடிஞ்சு வர்றவங்கள்ட்ட என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கிறார். முன்னாடி வந்தது அபூ சுஃபியான். அபூ சுஃபியான்ட்ட தான் கேட்டாங்க என்ன ஆச்சுன்னு கேட்டார். அபூ சுஃபியான் சொன்னார், என்னத்தை சொல்றது, நம்மாளுங்க 70 பேர் யார் யாரோ வந்திருக்கிறாங்க, வெள்ளை உடையில இருக்கிறார்கள், முன்ன பின்ன நம்ம அவங்கள பார்த்தது இல்லை. ஒரு மக்காவுக்குள்ள கண்டிப்பாக பார்த்துருக்கணுமல்ல, யாராக இருந்தாலும் இதுவரையும் பார்த்தது இல்லை. சில பேர் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற மாதிரி நிற்கிறாங்க, அவங்கள வந்து எதிர்கொள்ள முடியலை, நம்மளுங்க பூரா அழிஞ்சாங்க. அபு லஹப் நிற்கிறார். அவருக்கு பின்னாடி அப்பாஸ் ரதியல்லாஹுடைய மனைவி உம்முல் ஃபதுல் அப்படின்னு அவங்களுக்கு பேர். ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தையின் மனைவி. அவங்க யாரும் இஸ்லாத்துல அப்போ சேரலை. அதுக்கு பக்கத்தில் ஒரு அடிமை நிற்கிறார், அவருக்கு பேர் ராஃபியா. அந்த ராஃபியா இஸ்லாத்துல சேர்ந்துட்டார். மனதளவில் முஸ்லீமாக இருக்கார். வெளியில் காட்டினா இவனுக்கெல்லாம் அடிப்பானுங்க, அதனால அவர் வெளியே காட்டாமல் இருக்கார். அவருக்கு பேர் ராஃபியா. இப்போ வந்த அபூ சுஃபியான் சொல்லிட்டு இருந்தார்ல, யார் யாரோ வந்தாங்க, வானம் பூமிக்கு இடையில நிற்கிறாங்க, வெளில உடை போட்டிருக்காங்க, அவங்கள கண்ணால் பார்த்தோம், அவங்கெல்லாம் தான் நிறைய போர் செஞ்சாங்கன்னு சொல்லும்போது உணர்ச்சியை மீறி சந்தோஷத்துலையோ என்னவோ அந்த அடிமை பேசாமல் இருந்திருக்கணும், வாயை வச்சுட்டு சட்டம் போட்டார். வல்லாஹி தில்க மலாயிகா, அது மலக்குக, அது மலக்குக அப்படின்னு சத்தம் போட்டாரா இல்லையா? அப்பதான் இவருக்கு தெரியுது இங்க ஒருத்தன் இருக்கானா. இவ்வளவு நேரம் அது தெரியல, இவ ஈமான மறைச்சு வச்சிருந்தவன் உள்ள நம்ம சொந்த கட்சிக்குள்ளேயே ஒருத்தர் இருக்கானேன்னு சொல்லி திருமணவங்க நேராக போய் அபூ லஹப் ராஃபிய அடிச்சு கீழே தள்ளி அவன் மேலே ஏறி அபூ லஹப் உட்கார்ந்தப்போ இந்த அம்மா உம்முல் ஃபதல் பார்த்துட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க, அவங்க அவங்க வீட்டோட அடிமை. அந்த அடிமை அப்பாஸ் ரதியல்லாஹுடைய அடிமை. அப்பாஸ் ரதியல்லாஹுன்னு இல்லாங்க, அவர் வெளியே போயிருக்கிறார். இந்த நேரம் பார்த்து அடிமையை கை வச்சு அடிக்கிறது தப்பு. உள்ள போனவங்க குடிசை, குடிசையில அந்த பந்தல்ல அந்த உருளை கட்டை இருக்குமல்ல, பந்தல் போட்டிருக்கிற பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு உருளைய உருவி உரிய அடி. அபூ லஹப் ஒரு அடிமைய அவனுடைய மௌலா எஜமானர் வீட்டுல இல்லாதப்போ வந்து நீ அடிப்பியா? அவன் இஸ்லாத்துல ஈமான் கொண்டானோ இல்லையோ அதெல்லாம் வேற, நீ அப்புறம் பேசு. ஆள் இல்லாதப்போ, மௌலா இல்லாதப்போ நீ எப்படி அவனை கை வைக்கலான்னு ஒரு அடி. அந்த அடி கடைசி வரையும் ஆறல. அந்த அடி உளுந்த 7வது நாள் அபூ லஹப் வஃபாத்து. சொல்ல போனா அந்த அடியிலேயே வஃபாத்து. அதுக்கப்புறம் அவனால எந்திரிக்க முடியல. சமயங்கள்ல தாய் குளம்னு நினைக்கிறோம், ஒரு போடு போட்டா ரூகே போயிடும் போல இருக்கு. போட்டதுல அபூ லஹப்புக்கு மரணம் சம்பவித்தது அதுலேதான். ஆக இதெல்லாம் என்னன்னா வானத்தில இருந்து வந்த உதவி. மலக்குகள் நம்முடைய கையில இல்லை, மழை வருவது நம் கையில இல்லை, நமக்கு உறக்கம் வருவது வந்தது நம்முடைய கையில இல்லை, எதிரிகளின் மனதில ஒரு நம்மை பார்த்து ஒரு அச்சம் வந்தது இதெல்லாம் நம்ம கையில இல்லை. எல்லாமே ரப்புல் ஆலமீன் முடிவு செய்தார். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன முடிவு தர வேண்டுமோ அத்தனை முடிவையும் அல்லாஹ் எழுதி வைத்திருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சில ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒட்டகத்தினுடைய கழிவுகளை யாரெல்லாம் போட்டாங்களோ அதுல எவனெல்லாம் சிரிச்சானோ அத்தனை பேரும் லிஸ்ட் அவுட் பண்ணி இறந்து போயிட்டான். குறிப்பா அபூஜஹல். அபூஜஹல் ரொம்ப ஆட்டம் போடுறவங்களை எல்லாம் சின்ன பசங்களை வச்சு எல்லாம் முடிச்சிருவாங்கிற மாதிரி அபூஜஹலை வந்து கொலை பண்ணது ரெண்டு பேர் சின்ன பசங்க தான். ஒருத்தருக்கு பேர் முஆத், ஒருத்தருக்கு பேர் முஅத்தித். ரெண்டு பேரும் திடீர்னு போர்க்களத்துக்குள்ள உள்ளுக்குள்ள அவங்கெல்லாம் லிஸ்ட்ல இல்லை, அவங்கெல்லாம் போருக்கு வர்ற லிஸ்ட்லேயும் இல்லை. எங்கேயோ வழி தெரிஞ்சு கேட்டு ரெண்டு பேர் வந்து நேராக போருக்குள்ளே வந்துட்டாங்க. முன்ன பின்ன அபூஜஹலையும் பார்த்தது இல்லை. அவங்க சின்ன பசங்க, ஒரு 10-12 வயசு பையன், நேராக போர் செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல ஓரமாக அங்கே இருந்தவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரதியல்லாஹு அன்ஹு. அவங்கள்ட்ட போய்
இங்கே அபூஜெஹலுங்கிறவன் யாரு அப்படின்னு அவருக்கு ஆச்சரியம். கேட்டு நீ என்ன பண்ண போறேன்? அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும், அவன் செஞ்ச எல்லா இதெல்லாம் தெரியாது, சுருக்கமா இது மட்டும்தான் தெரியும். அவன் ரசூலுல்லாஹ் திட்டுறானாமா அவனை, நம்ம சரி அதுக்கு என்ன பண்ண போறோம், நாங்க அடிக்க போறோம், அவனை கொல்ல போறோம். எப்படிப்பா நீங்க கொல்லுவீங்க, உங்களால முடியுமா? நடக்கட்டும், பல்யமுத்து மின்னல் ஆஜல், தவணை சீக்கிரமா எங்களுக்கு முடிகிறதா இருந்தா நான் சாவறேன், இல்ல அவருக்கு முடிகிறதா இருந்தா அபூஜெஹல் சாகட்டும், தவணை யாருக்கு முன்புதோ அவங்க, ஆனா அடிக்காம விட மாட்டோம். சரி நமக்கு என்னன்னு அவரு காட்டி விட்டாரு, இந்த அவன் தான். அப்படியே உள்ள உள்ள பூந்து போனவங்க முதல்ல அவனை அடிச்சு வீழ்த்தினது இந்த ரெண்டு பசங்க தான். வீழ்த்தி குட்டுயிராக இருக்கிற போதுதான் இவரும் சகோதரிகள்லாம் பண்பு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு வர சொன்னாங்க, என்னன்னா அந்த அபூஜெஹல் போய் பாரு, வந்து பார்த்தவங்க இப்ரஹிம சகோதரிகள்லாம் பண்பு பார்த்த உடனே சொன்னாங்க, அஹ்ஸாகல்லாஹு யா அதுவல்லா, அல்லாஹ்வுடைய விரோதியை அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்துவானாக. கொஞ்சம் உயிர் இருந்துச்சு அவன் கேட்டுட்டு இருக்கிறான், அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்துவானாக. இப்ரஹிம மசூத் அங்க ஒரு வார்த்தை சொன்னார், வஹாதா ஷர்ரும் மின் ஃபிரௌன் லிஅன்னஹு கதிமா அல தௌபா, இவன் ஃபிரௌனை விட மோசமானவன். ஏன் தெரியுமா, இறக்கிற போது ஃபிரௌன் தௌபா செய்ய முயற்சித்தான், தௌபா ஏற்கப்படலன்னு வேற, தௌபாவுக்கு முயற்சித்தான், இவன் அதையும் முயற்சிக்கல. இவன் என்ன தெரியுமா பண்ணா, குற்றுயிராக இருந்து உயிர் பெரிய நேரத்திலேயும் பெருமை பேசினான், என்னை விட ஒரு உயர்ந்த உயிரை இதுக்கு முன்னாடி நீங்களாம் கொண்டிருக்கீங்களான்னு கேட்டான். அது வந்து ஒரு திமிர், இறக்கிற போதும் இருக்கிற அவனுடைய உயர்ஜாதி திமிர் அது. அபூ லஹப் தலையை வெட்டி, இந்த பசங்கள்லாம் பனை மரத்து நொங்கு இது தூக்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி தூக்கிட்டு வந்தார், மண்டையை தனியா தூக்கி காது வழியா விட்டு ரசூல்லாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சார். அஹ்ஸாகல்லாஹு யா அதுவல்லா, ரசூலுல்லாஹும் அதான் சொன்னாங்க, ஃபிரௌனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் இவன் தான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூஜெஹல் உட்பட யார் யாரெல்லாம் பெருந்தலைகளாக இருந்தார்களோ அத்தனை பேரும் அல்லாஹுவால் பட்டியலிடப்பட்டு பத்ரு போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்கள். பத்ருடைய போரினுடைய நிகழ்ச்சிகளின் உள்ளுக்குள்ளே எக்கச்சக்கமான மொஜிசாக்கள் வரலாறு வழி நெடுகிலும் சாகசங்கள் நிறைந்தது பத்ரு போர், மொஜிசாக்கள் நிறைந்தது பத்ரு போர். போரே ஒரு மொஜிசா, அதுக்குள்ள நிறைய மொழி. ரிஃபா அப்படின்னு ஒரு சஹாபி ரதியல்லாஹு அன்ஹு, யாரோ விட்ட அம்புல ஒரு கண் பெயர்ந்து வந்தது, கண் பெயர்ந்து வந்தது, ஒரு கண்ணோட இதை இப்படி பொத்திக்கிட்டு ரிஃபா வர்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்த உடனே இப்படிங்கும் போது கண்ணு கையில வந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்த சகதியா இருக்கிற அந்த இடத்தை திரும்ப தூக்கி அதை அப்படி வச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளங்கையில எச்சி துப்பி அந்த இடத்துல தடவி விட்டாங்க. அந்த கண் மீண்டும் நல்ல விதத்துல ஒட்டி கொண்டது மட்டும் அல்ல, வாழ்க்கை பூரா அந்த கண்ணில் ஒண்ணுமே ஆகல, எதுவுமே ஆகாது. இப்படியான நிகழ்வுகள் நிறைய கேள்விப்படக்கூடிய உக்காஷா ரதியல்லாஹு அன்ஹு, உக்காஷா ரதியல்லாஹு அன்ஹு வச்சிருந்த வாள் வந்து முறிஞ்சு போச்சு, வாள் உடைஞ்சிருச்சு, உடைஞ்சு மாறி வாள் தான் வச்சிருந்தாங்க சஹாபாக்கள். அடுத்து போர் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, நடுக்களத்தில் நிற்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட அப்படியே ஓரத்தில் வந்துட்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய வாள் முறிஞ்சு போச்சு, நான் வந்து போர்க்களத்துக்குள்ளே நிற்கிறேன், என்னிடத்துல ஆயுதம் இல்லை, பக்கத்தில் கீழே குனிஞ்சு ஒரு மரக்கட்டை எடுத்து கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை வச்சு போர் செய்யினாங்க. பெரிய கராமத்தாக வாள் செய்யாத வேலையெல்லாம் உக்காஷாவுடைய கட்டை செஞ்சது. அந்த கட்டைக்கு அவுன்னு பேர். ரொம்ப காலமாக எல்லா போர்லையும் எல்லாரும் வாள் வச்சிருக்கிறப்ப கூட இவர் வைக்க மாட்டார், இவர் அந்த கட்டை தான் வச்சிருப்பார். அதுக்கு பின்னாடி அபூபக்கர்ருடைய காலம், உமர் ரதியல்லாஹுடைய காலம், உஸ்மான் ரதியல்லாஹு காலத்துல தான் வஃபாத் ஆகுறாங்க உக்காஷா ரதியல்லாஹு, அது வரைக்கும் அந்த கட்டை தான். ஏங்க எல்லாரும் வாள் எடுத்துக்கலாமல்ல, இது ரசூலுல்லா கொடுத்த கட்டை, என்ன ஸ்பெஷல் தெரியுமா, அடிச்சுட்டு திரும்ப கைக்கு வந்துடும். இந்த ரிமோட் ஸ்ப்ரிங் மாதிரி, நீங்க எதையாவது விட்டா காந்தம் மாதிரி போய் எங்க அடிக்கணுமோ அடிச்சுட்டு கட்டை திரும்பி வந்துடும். அந்த கட்டையை யாருக்கையும் கொடுக்கல அவங்க. அதனால உக்காஷா ரதியல்லாஹு
சஹியான ஹதீஸுகளில் உகாஷாவுடைய முழு அறிவிப்பும் வருகிறது. அஹதின் கதஅஃபி யதிஹி சைஃபுஹு, அவர் கையில் இருந்த வாள் முறிந்து போனது. ஃஅஅதாஹு ஜஸ்லம் மின் ஹதமின், ரசூலுல்லாஹ் கட்டையாலான ஒரு வாளை கொடுத்தார்கள். ஃஅஹஸ்ஸஹு ஃஅஅத ஃபி யதிஹி, அவர் வீசுவார் அது மீண்டும் கைக்கு வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய சின்ன சின்ன முஜிஸாக்கள் என்று பதிலுக்குள்ள எக்கச்சக்கமான முஜிஸாக்கள். கைர் ஆண்டுதோறும் பதில் பேசப்படுகிறது. ஈமானிய உறத்தை பதில் தர வேண்டும். எல்லா உறவையும் விட அல்லாஹோடு ரசூலோடு நமக்கு இருக்கிற உறவு தான் ஆக சிறந்தது என்கிற உணர்வு வர வேண்டும். உலகத்தில் எதை இழந்தாலும், தாய் தந்தை குடும்பம் மனைவி மக்கள் காசு பணம் வீடு வாசல் எல்லாம் போனாலும் ஈமான் மட்டும் போகக்கூடாது என்கிற பாடத்தை சொல்லுவது பதிலுடைய உத்தரவு. பதில் தரக்கூடிய எல்லா பாடங்களை விட இந்த பாடம். பதிலே கலந்து கொண்ட அந்த பெருமக்கள், அதாவது அதுக்கு பின்னாடி உள்ள போர்கள்ல எல்லாம் நிறைய பேர் இருந்தாலும், வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தாலும், மிகவும் கஷ்ட காலத்தில், பஞ்ச காலத்தில், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு காலத்தில், முதன் முதலாக ஒரு புனித ரமதானில் கடமை என்கிற போது இறப்பதற்காக போனவர்கள் நிறைய பேர், துவா செஞ்சுட்டு போனவங்க நிறைய பேர், யாரெல்லாம் என்னை ஷஹீதாக்கியது. எல்லாருக்கும் கிடைக்கவில்லை பாக்கியம், ஒரு 14 பேருக்கு தான் கிடைத்தது. அவர்களில் 70 பேர் கொள்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்று சொல்வதை விட, இந்த மண்ணில் இஸ்லாம் தழைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த 313 பேரும், களத்துல 308 பேர், ஆங்காங்கே பணிகளிலே மிச்சம் உள்ளவர்கள், இந்த 313 பேரால் மட்டுமே இஸ்லாம் இஸ்லாமாக உலகத்திலே நிலைத்தது. அவர்களின் சிறப்புகள் எவ்வளவோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நாங்களும் பத்ரிகள், பத்ரி பத்ரில கலந்துகிட்டவருன்னு சொன்னாவே அல்லாஹுடைய அரிசி வரைக்கும் மரியாதை இருக்கு. எங்களுக்குள்ள மலக்குகள்லையும் பத்ரில வந்த மலக்குகளுக்கு தனி மரியாதை இருக்கு. எல்லா மலக்குகளை போல அல்ல. பத்ரில கலந்து கொண்ட பெருமக்களை பற்றி நிறைய நூல்களில் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கலாம். சஹீஹுல் புகாரி உடைய விரிவுரையாளர்களிலே மிக முக்கியமான பெரிய ஆலிம் அல்லாமா ஸுர்கானி ரஹிமஹுல்லா, ஸுர்கானி அவங்க எழுதுறாங்க, பத்ரு சுகதாக்களினுடைய பெயர் சொல்லி அவர்களின் மூலமாக துவா கேட்டால் துவா கபூலாகும். எழுதுவது உலகத்தினுடைய மிக உயர்ந்த புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளர். 1000 ஆண்டு காலமாக இந்த உம்மத்தினுடைய அனுபவம் என்ன தெரியுமா? பத்ரு சுகதாக்களின் பெயரால் கேட்கப்படுகிற துவாக்கள் கபூலாகும். எத்தனையோ விஷயங்கள், அல்லாஹ் என்ன நன்மையை நாடுகிறானோ, எதை எப்போது கொடுக்க நாடுகிறானோ கொடுக்கலாம். ரப்பிடத்திலே கேட்க வேண்டும், பத்ரு சுகதாக்களுடைய பொருட்டாலே கேட்க வேண்டும். பத்ரு நமக்கு ஈமானிய பாடத்தை தரட்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பத்ரீன்களை பொருந்தி கொள்வானாக. பத்ரு சுகதாக்களின் அந்தஸ்துகளை அல்லாஹ் மறுமை வரை உயர்த்தி தருவானாக. பத்ரு சுகதாக்களுடைய பொருட்டால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பானாக. ஆண்டுதோறும் பத்ரு சுகதாக்கள் பெயரில் துவா செய்வது வழக்கம் இன்ஷா அல்லாஹ். அப்படியே இருங்கள். ஒரே ஒரு சூரா யாசின் பத்ரு சுகதாக்களுக்கு ஈசால் தவாபாக யாசின் ஓதப்படும். அதற்கு பிறகு பத்ரு சுகதாக்களுடைய 313 பெயர்களும் சொல்லப்பட்டு துவா செய்யப்படும். அல்லாஹ் நம் துவாவை ஏற்பானாக. அபின் வாஃப்.